குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் நமச்சிவாய மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் புரட்டாதி மாதம் பதினேழாம் நாள் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்பு இந்த நாளாக அமைய இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்று புதன் புதன்கிழமை நாம் காலையிலே எழுந்து காலைக்கடங்களை முடித்து வீட்டிலே அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி கும்பிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து பஞ்சாட்சிர மந்திரங்களை எபம் செய்து தேவார திருவாசகங்கள் திருமுறைகளை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே ஒரு சிறப்பு அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுதும் அந்த இறையவர்களெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையில் அமைந்திருப்பது இன்றைய தினம் இந்த முருகப்பெருமானுக்குரியதாகிய திதி வாரியான விரதம் சஷ்டி விரதம் அதிலே ஒரு சிறப்பானதாக கபில சஷ்டி இந்த முருகப்பெருமானுடைய இந்த திதிவாரியான விரதம் நேற்றைய தினம் கார்த்திகை விரதம் அது நட்சத்திர வாரியானது கார்த்திகை நட்சத்திரம் இந்த சஷ்டி என்பது திதியானது திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் இன்றைய தினம் கபில சஷ்டி விரத அனுஷ்டானங்கள் முருகப்பெருமானுடைய எல்லாம் இந்த பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் உற்சவங்கள் இவ்வாறு நடைபெறுகின்ற இடங்களில் சென்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த முருகப்பெருமான் கையிலே வைத்திருக்கின்ற வேல் அது வெற்றி வேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் படி வேலாக போற்றப்படுவது அந்த வேலினுடைய தத்துவமே நமக்கு பல சிறப்புகளை எல்லாம் எடுத்து காட்டுவது அந்த வேலானது கீழ்ப்பக்கம் அந்த தந்தானது ஆழமானதாகவும் நடுப்பக்கம் அகன்றதாகவும் மேற்பக்கம் கூர்மையானதாகவும் இருக்கும் தண்ணி நீளமானதாகவும் ஆழமாக நடுவிலே அகன்று மேற்பக்கம் கூர்மையானதாக இருக்கும் இந்த மணிவாசக பெருமான் இந்த இறை தத்துவங்களை சொல்லுகின்ற பொழுது சிவபுராணத்தை சொல்லுவார் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் இறைவன் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருப்பவன் இந்த முருகப்பெருமானுடைய வேல் ஆழமானதாக அகன்றாத அகன்றதாக நுண்ணியதாக கூறமுடையதாக ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் ஆழமானதாக இருக்க வேண்டும் பரந்து விரிந்த சிந்தனைகளாக இருக்க வேண்டும் பரோபகால எண்ணம் கொண்டதாக இருக்க வேண்டும் மேற்பக்கம் கூர்மையானதாக இருக்கும் ஒரே சிந்தனையிலே நல்ல எண்ணங்களை இறை வழிபாட்டில் நாம் உருவகின்ற பொழுது இந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும் இறைவர்கள் நாம் பெற வேண்டும் என்ற அந்த ஒரே சிந்தனை பெற வேண்டும் இவ்வாறு இந்த கபில சஷ்டி விரத நாளில் நாமும் முருகப்பெருமான் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து தொண்டுகள் செய்யக்கூடியவர்கள் தொண்டுகள் செய்ய வேண்டும் அவர் நமக்கு தொண்டுதான் பெரியவை செய்ய முடியாவிட்டாலும் அங்கே ஆலயத்திலே அமைதியாக நின்று இறைவனுக்கு நடைபெறுகின்ற பூஜை அபிஷேகங்களை பிரார்த்தனைகளை மனதார கண்டு வீண் வார்த்தை பேசாமல் தேவையற்ற விஷயங்களை பேசாமல் ஆலயத்தில் சென்று இறைநாமாக்களை முருகா 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 என்ற முறைவனுடைய அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரித்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே நாமும் இந்த சஷ்டி விரத நாளிலே முருகநாளங்களிலே சென்று பிறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா குலத்தின் சார்பில் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே சிகினோம் பவந்து சமஸ்தன் மங்களா சன் சுபம் இறை இயேசுவில் என்ன புனைச்சங்களே ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையின் பொழுது சில நல்ல மதிப்பீடுகளை மனிதர் முன் வைத்து அவர் போதித்தார் நாங்கள் எங்களுடைய வாழ்வை எப்படி நடாத்துகின்றோம் என்பதிலே எண்ணங்கள் என்பவை மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கின்றன எங்களுடைய மனதிலே நாங்கள் பலவற்றை பற்றி இந்த வாழ்க்கையை பற்றி பலரை பற்றி எண்ணுகின்றோம் சிந்திக்கின்றோம் இந்த எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால்தான் எங்களுடைய செயல்களும் தூய்மையாக இருக்கும் அந்த செயல்கள் தூய்மையாக இருந்தால் அவற்றிலே பிறக்கின்ற விளைவுகளும் தூய்மையானதாக நன்மையானதாக இருக்கும் எங்களில் பலர் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது எண்ணங்கள் எமக்கு எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களாக அல்லது தீய எண்ணங்களாக அல்லது எமக்கு நன்மை பயக்காத எண்ணங்களாக எங்களுடைய உள்ளார்ந்தங்களிலே கோப உணர்வும் வஞ்சகமும் பழி தீர்க்கின்றதும் பழி வாங்குகின்றதும் இப்படி மற்றவர்கள் மீது நாங்கள் தவறான எண்ணங்களை கொண்டிருக்கின்றோம் இவை சில வேளைகளிலே முட்சார்பு எண்ணங்களாக இருந்து எங்களுடைய நடத்தைகளை அவை தீய வழியிலே இட்டு செல்லுகின்றன அதனால் இயேசு கூறுகின்றார் வெளியிலிருந்து வருவது எதுவும் எங்களை தீட்டுப்படுத்தாது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்துதான் தீமைகள் பறக்கின்றன என்று நல்லவற்றை எண்ணுகின்ற பொழுது நாங்கள் நல்லவற்றை செய்வோம் இந்த நல்லவற்றை எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய மனதிலும் ஒரு அமைதி நிம்மதி மகிழ்ச்சி பறக்கின்றது இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய சாதாரணமான எண்ணங்கள் குறிப்பாக மற்றவர்களை பற்றி அல்லது அவர்களுக்கு என்ன நடைபெற வேண்டும் இடம் பெற வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் நாங்கள் விரும்புவது மட்டுமல்ல நாங்கள் அவற்றை அப்படி நாங்கள் எண்ணுகின்ற பொழுது அந்த எண்ணங்கள் எங்களுடைய செயல்களாக மலர்கின்றன நல்லவற்றை எண்ணுகின்ற பொழுது நல்ல மதிப்பீடுகளை கொண்டு எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய நடத்தையும் நன்மையானதாக இருக்கின்றது சிலர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் என்று சொல்வார்கள் நாங்கள் உள்ளத்திலே நல்லவற்றை எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய வார்த்தையும் உள்ளத்தின் நிறைவிலாக அது இடம் பெறுகின்றது எங்களுடைய வார்த்தையும் எப்பொழுதும் நன்மையானதாக இனிமையானதாக உதவி செய்கின்றதாக மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகளாக அமைகின்றன எனவே எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது நன்மையானவையாக நாங்கள் நினைக்கின்ற பொழுது நன்மையானவை எங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படும் அத்தகைய ஒரு உருவாக்கத்தை எங்களை நாங்களே திருத்தி கொள்கின்றவர்களாக எங்களை நாங்கள் நல்ல முறையிலே உருவாக்குகின்றவர்களாக நல்ல எண்ணங்களை பிறப்பிக்கின்றவர்களாக இந்த நல்ல எண்ணங்கள் எம்முடைய மனதிலே தோன்றுவதற்கு நாங்கள் நல்ல வாசகங்களை நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் நாங்கள் மன்றாட வேண்டும் இறைவனுடைய சித்த எது என்று நாங்கள் தேடுகின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நன்மையானவையாக இருக்கின்றன நற்செய்தியிலே கொடுக்கப்படுகின்ற உயர்வான மதிப்பீடுகள் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நாங்கள் விரும்புவோம் தேடுவோம் எப்படி நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியும் எப்படி மற்றவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட முடியும் எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் எங்களுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டுமென்று எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய செயல்பாடுகளே நன்மையானவையாக மலரும் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி அலா நஹமதுஹில் கரீம் அம்மா பாத் அன்பின் கிணிய சகோதர சகோதரிகளே நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலீஹ் வசல்லம் கூறுகிறார்கள் மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு கூடியவர் என்று கூறுகிறார்கள் ஆம் அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜென்னத்தை நிகின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரண தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள் அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார் மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார் அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார் மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சகாபாக்களை சிந்திக்க தூண்டியது சகாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது அந்த மனிதருடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் அருமை தோழர்கள் நபிகளாரி சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் நபியே நாயகமே அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலை நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னாரே அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹ் வல்லம் சொன்னார்கள் இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டிலே இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது அதை அவர் அவருக்காக கொடுத்தார் அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான் அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்தில் கேட்டார் இறைவா அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன் இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னால் இது உனக்குரியது தான் இந்த மனிதன் கேட்கிறான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே இறைவன் சொன்னான் என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார் நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் சொல்லல்லாகோ அலைகசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் இல்லை என்று சொல்லவில்லை இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார் அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா எத்தனை ஏழைகள் எளியவர்கள் அனாதைகள் விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள் எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள் எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள் நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும் உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான் இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளை இடுகிறான் நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறுங்கையோடல்லவா பிறந்து வந்தோம் இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நட்கிரிகைகளில் நாம் ஈடுபட ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகளக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது கொடுத்த இறைவன் எடுத்தும் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இறைவன் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமேயாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளி தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான் எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து